வீட்லேயே சூப்பராக ட்விட்டி ஃப்ரூட்டி பண்ணலாம் வாங்க. நான் ரெண்டு காய் எடுத்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் அளவுனா ஒரு காய் போதும், தோலை சீவிக்கங்க. ரவுண்ட் ரவுண்டாக ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அந்த விதையை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அந்த விதை நம்மளுக்கு தேவையில்லை. அப்போது வெஜ்ஜு கட்டரில் நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக வெட்டிடுங்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு ட்விட்டி ஃப்ரூட்டி கட்டிங் வந்துருச்சு. இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. விசில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அந்தலே அந்த பாயில் ஆனால் போதும். இப்போ ஒரு ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு, அதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சக்கரை பாகு வந்து எப்படின்னா அந்த ஒரு கம்பி பதம் வரணும், இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு சக்கரை பாகு இருக்கணும். அப்போ தான் அது குலாப் ஜாமுன் மாதிரி ஊறும். அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 8 hours நான் வந்து ஊற விட்டுட்டேன். நல்லா ஊறி ஒரு மாதிரி செம்மையாக பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டைம் நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். ஒன்று மஞ்சத்தூளும் ஒன்று கேசரி கலர் சேர்த்துருக்கேன். ஒரு 1 day to 1 days நல்லா காய விட்டிங்கன்னா